அர்ஜுன் அருவியில் பாட்டெலாம் போட்டு இவ்வளோ வெறித்தனமாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், இன்றைக்கி எங்களுக்கு சேலரி வந்துருச்சு, ஸோ அதனால் ஒரு நல்ல வெயிட்டான ஒரு டின்னர் சாப்பிட்லான்ட்டு சென்னையில் நாங்கள் சர்ச் பண்ணப்போ புக் பண்ணது தான் அந்த ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ. இங்கே ஜஸ்ட்டு 470 அன்லிமிட்டெட் ஃபுட் தரேன்னு சொன்னாங்க. சரி, உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் காரில். ஆக்சுவலாக நாங்கள் 9:30 நாங்கள் அங்கே இருக்கணும், பட் இப்போவே 9:00 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வண்டி அடிச்சுக்கிடுச்சு ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு வழியாக அங்கே ரீச் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் ஸ்மோக் ஹப். இங்கே தாங்க, ஆக்சுவலி நாங்கள் வந்தது இந்த வேளச்சேரி பிரான்ச் தான். இங்கே வந்து ஜஸ்ட்டு 470 அன்லிமிட்டெட் ஃபுட்ஸ் ப்ளஸ் விஆர் கேம்ஸ் என்னென்னோ கிச்சன் சைல்டு கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் பார்ப்போம். உள்ள இங்க எல்லாம் சாப்பிட்டு வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா இவ்வளோ கூட்டம். ஆக்சுவலி மணி 9:30, ஆனால் இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதில் அடித்து பிடிச்சி நாங்கள் எங்கள் இடத்த முதல்ல கண்டுபிடிச்சி உட்காரதுக்கோசம் அந்த ஓனரை தேடிட்டு இருந்தோம். இதோட லுக் அண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி 470 இங்கே ஒர்த்தான்றது நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் வெல்கம் ட்ரிங்க் கூட ஸ்டார்ட் பண்ணோம். இதை எடுத்து எல்லோரும் ஒரு சேர்ஸ் போட்டுட்டு ஆரம்பிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவங்க வச்சது தான் இந்த பொரிச்ச கான். பொரிச்ச கானில் வந்து ஆனியன்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அது நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே ஹனி சிக்கன் வந்துருச்சு. ஹனி சிக்கனும் இங்கே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. வெஜ்ஜில் எங்களுக்கு அவங்க வச்சது தான் வந்து பொரிச்ச கான், சில்லி பொட்டேட்டோ அண்ட் சீஸ் பொட்டேட்டோ. இது மூணுமே நல்லா இருந்துச்சு. ஹனி சிக்கனுக்கு அவங்க எங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு மயனைஸும் க்ரீன் சட்னியும் கொடுத்தாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இது சிக்கன் கபாப் ப்ரான் ஃபிஷ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க அதை மாற்றிட்டு எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க எங்களுக்கு கொடுத்தது தான் இந்த சில்லி ஃபிஷ்ஷு. இதுவுமே இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க அந்த கோலா ஃபிஷ்னு சொன்னாங்க இவங்க ட்ரை பண்ணது, ஆனால் இது உண்மையாகவே சூப்பராக இருக்கு. ஹனி சிக்கன் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் மறுபடியும் கேட்டோம். ஸோ அவங்க அதனால் மறுபடியும் அதை எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவங்க அன்லிமிட்டடாக அதை கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் கேட்ட மாதிரியே நல்லா ஸ்பைசி ஆட் பண்ணி சிக்கன் ப்ரான் ஃபிஷ் இது மூணுமே மறுபடியும் வந்துருச்சு. இதை நல்லா ஒரு வெயிட்டாக ஒரு குடி பிடிச்சிட்டோம். ஹனி சிக்கனோட டேஸ்ட் எங்களுக்கு சுத்தமாக அடங்கலை. ஸோ அதனால் நாங்கள் மறுபடியும் அதை கேட்டு வாங்கிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 2 கிலோ ஹனி சிக்கனாக சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் நாங்கள் 5 பேர். அதே மாதிரி ஸ்பைசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கபாப் செட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணது தான் இந்த சிக்கன் மோமோஸ். இதுவுமே எங்கள் 3 டைப் ஆஃப் மோமோஸ் இருந்தது, சிக்கன் எக் வெஜ். அதில் நாங்கள் ட்ரை பண்ணது சிக்கன், அப்புறம் இந்த ஃப்ரைஸ் எல்லாமே இருந்தது. இதில் நீங்கள் என்னென்னமே சூஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் அவங்க தோசை ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இதில் நாங்கள் செலக்ட் பண்ணது என்னென்னா ப்ரான் சிக்கன் அண்ட் மட்டன் கீமா. நாங்கள் சொன்ன அந்த 3 டைப் ஆஃப் தோசை அவங்க எங்களுக்காக ஊற்றிட்டாங்க, தோசையும் ரெடி. இதுக்கு நாங்கள் தொட்டு சாப்பிட்டது வந்து சிக்கன் கிரேவி இருந்தது, மட்டன் கீமா தொக்கு அண்ட் எக் கிரேவி இருந்தது. இதுதான் நாங்கள் இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணதான் இந்த வாத்து ஃப்ரை. ஆக்சுவலி வாத்து ஃப்ரைஸ் அங்கே எதுவுமே தரமாட்டேன்னு சொன்னாங்க, எல்லாமே தோசை தான் சொன்னாங்க. நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கினோம். அதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணதான் இந்த பானிபூரி. பானிபூரிக்கு அவங்க உள்ளே வச்சுருக்க ஸ்டஃப்பும் இந்த ரசமோட டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக இருந்தது.
ஆக்சுவலி இங்கே அதுக்கடுத்து நாங்கள் ஒரு தாய்ப்பூரி ஒன்று ட்ரை பண்ணோம், அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க என்னென்னா இந்த பானிபூரி உள்ள டிப்புக்கு பதிலாக வந்து இல்லை இந்த ஸ்டஃபுக்கு பதிலாக அவங்க வந்து தயிரும் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது சுத்தமாக வாய் வைக்க முடியல, அதனால் நாங்கள் அதை வீடியோவில் காட்டலை. நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணதான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க அதுக்கு சூப்பராக ஒரு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தாங்க, அது எல்லாமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு நாங்கள் முன்னே சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த தாய்ப்பூரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணது டொமேட்டோ சாஸ் பானிபூரி கொள்ளை கொடுத்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க, அது இந்த டொமேட்டோ சாஸ் டிப் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணது தான் இந்த சாக்லேட் ப்ரெட். இது அங்கே ஆள் இல்லை எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க, ஸோ அது எல்லாமே நாங்களே எடுத்து நாங்களே சாப்பிட்டோம், அன்லிமிட்டடாக சாப்பிட்டோம் நாங்களே. அதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணால் டெசர்ட்டில் வந்து இந்த டோனட் இருந்தது, டோனட் சூப்பராக இருந்தது. டோனட் அடுத்து இருந்தால் இந்த வேஃபர்ஸ், இந்த வேஃபர்ஸ் வந்து நாங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணோம், ஆனால் நார்மலாக சாப்பிட முடியல. ஸோ இதையும் அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் ஆக்சுவலி. அதுக்கடுத்து ட்ரை பண்ணால் தான் இந்த ரசமலாய், இங்கே நல்லா இது சூப்பராக இருந்தது, ஒர்த் டிஷ்னு சொன்னால். இது டெசர்ட்டில் அங்கே இருந்தது பேலன்ஸ் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெல்லி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் வச்சுருந்தாங்க, அது என்னென்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி அப்புறம் இந்த கேக்லாம் இருந்தது. நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலை, நாங்கள் ட்ரை பண்ணது வந்து வெறும் ரசமலாய் மட்டும்தான். நாங்கள் அங்கே இருக்கும்போது பார்த்தோம், அதுக்கடுத்து இந்த ஐஸ்கிரீம் இருந்தது. ஐஸ்கிரீமும் வந்து அன்லிமிட்டடாக அவங்க எங்களுக்கு தந்தாங்க. ஆக்சுவலி அங்கே 3-4 ஃப்ளேவர் கிட்ட ஐஸ்கிரீம் இருந்தது, வெண்ணிலா, பட்டர்ஸ்காச், ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட், இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். அது கூட நீங்கள் ஆட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, அது உங்களுக்கு அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சிம்ஸ், அப்புறம் அந்த சின்ன இது, இதெல்லாம் 90s கிட்ஸோட மெமரிஸ், இதெல்லாம் நாங்கள் எடுத்து ஆட் பண்ணிட்டோம். மேலே அவங்க அந்த பாக்கு ஃப்ளேவரில் ஒன்று வச்சுருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணதில் அதை நாங்கள் ஐஸ்கிரீமில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கே ட்ரை பண்ணது வந்து வெண்ணிலா, பட்டர்ஸ்காச் அண்ட் சாக்லேட், இது மூணுத்தையும் போட்டு டிப் போட்டு எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கி அடிச்சிட்டோங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த பாக்கு ஃப்ளேவர், இதுவும் சும்மையாக சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டு நாங்கள் போனோம். ஆக்சுவலி டைம் வந்து 10 மேலே ஆகிட்டதுனால அங்கே யாரும் இல்லை, ஸோ அதனால் அங்கே இருந்த மொத்த ரசமலாயும் என் ஃப்ரெண்டு அவன் ஒரே ஆளாவே சாப்பிட்டு முடிச்சிட்டான். நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னே தெரியும் பின்னாடி யாராவது வராங்களா இல்லையான்றதை பார்த்துட்டே சொல்லுவோம். ரசமலாயம் குடித்தப்போ அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது பாருங்கள். இதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ணது தான் இந்த பியர் கேம், இதுவும் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், இது எல்லாமே இன்க்ளூடட் அந்த 470, இதுவும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. இது பக்கத்துலேயே அந்த சைல்டு கேம்ஸும் இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு அந்த கடையை காலி பண்ணுற டைம் வந்துருச்சு. அப்போ தான் அங்கே மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது சிஎஸ்ஏக்கும் சிஎஸ்கேக்கும் லக்னோக்கும். நாங்களும் அந்த மேட்சை சிஎஸ்கே ஜெயிக்கும் வெறித்தனமாக பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் என்னவோ நமக்கு பேட் லக், ஸோ லக்னோ ஜெயிச்சிருச்சு. அங்கே ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன்ஸும் இருந்தாங்க, லக்னோ ஃபேன்ஸும் இருந்தாங்க. ஃபைனலாக 470 நீங்கள் ஒன் டைம் ஃபேமிலி கூட வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒர்த்து.